హాయ్ ఫ్రెండ్స్, ఐసీసీ వార్మప్ మ్యాచెస్ల లాస్ట్ మ్యాచ్ న్యూజిలాండ్ వర్సెస్ వెస్టిండీస్. న్యూజిలాండ్ ఇండియாவை சூப்பரா டிஃபீட் பண்ணாங்க. நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் டீசெண்டாக பேட் பண்ணாங்க ரோஸ் டெய்லர் அண்ட் தென் கேன் வில்லியம்சன். வெஸ்டிண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு 10 ஓவர் தான் போட்டாங்க, அதுலேயும் அவங்களால விக்கெட் எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி அந்த பிளேயிங் லெவனையோ இல்லை ஸ்ட்ராங்கஸ்ட் லெவனையோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று ரெண்டு புது பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாஸ் போடுறப்போ ஒரு பேட்டிங் லெவன் அண்ட் ஃபீல்டிங் லெவன் அப்படின்னு ஒரு பிளேயர்ஸை லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க டீமில் சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரீம் லெவனில் ஜாயின் பண்ணலைன்னா மேலே தெரிகிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாம் லேத்தம் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அவர் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் கிடையாது, பட் இருந்தால் கூட நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவார், ஸ்கோர் கார்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவரை நீங்கள் உள்ளே பிக் பண்ணிக்கலாம். தென் வெஸ்ட் இண்டீஸோட பெரிய ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாய் ஹோப், ஸோ அவர் தான் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் கண்டிப்பாக ஓப்பனிங் இறங்கணும், பட் ஓப்பனிங் ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஈவன் லெவிஸும் கிறிஸ் கேலும் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஒரு ஒன் டவுன் இறங்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஷாய் ஹோப்பை பிக் பண்ணிக்கலாம். நிக்கலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாய்ஸ் தான், அவர் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கேன் வில்லியம்ஸ்னு ஒரு ஆஸ்திரேலியரும் விளாடுவாங்களான்னு தெரியல, பிகாஸ் மேபி பேட்டிங்கில் விளாடாமல் இருக்கலாம். மார்டின் குப்டிலுக்கு அகைன் ஒரு சான்ஸ் இருக்கும், பிகாஸ் அவர் லாஸ்ட் டைம் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ குயிக்காகவே அவுட் ஆகிட்டார் ஒரு 30ல. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். தென் கிறிஸ் கெயில் அண்ட் ஈவன் லூயிஸ் இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், பிகாஸ் இவங்க தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. தென் ஹிட்மேயர் அண்ட் டேரன் பிராவோ ரொம்ப ஒரு பெரிய ஃபார்மில் இல்லைன்னா டேரன் பிராவோ சுத்தமாக ஃபார்ம்லே கிடையாது. ஸோ ஹிட்மேயரும் நீங்கள் வேணால் உள்ள டீமுக்குள்ளே பிக் பண்ணிக்கலாம். தென் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, லாஸ்ட் டைம் நல்லாவே பண்ணாங்க. காலின் டி கிராண்ட் ஹோம் ஒரு நல்லா போட்டார், விராட் கோலி விக்கெட்டே எடுத்தார். ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஜென் ஜிம்மி நேஷம் அவரும் ஒரு 3 விக்கெட் எடுத்தார், அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் லாஸ்ட் டைம் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல நியூசிலாந்து, பிகாஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸே ஒரு 7-8 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ மிச்சல் சாந்தனரை நீங்கள் விக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம் பவுலிங் ஆப்ஷனாக. தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரஸ்ஸல் அண்ட் ஜேசன் ஹோல்டர் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான். இன்னொரு ஆல்ரவுண்டர் வேறு ஒருத்தர் இருக்கார் பிரத்வேட், பட் அவர் ஒரு பிளேயிங் லெவலில் அவர் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இது போக பார்த்தீங்கன்னா நியூஸ் அந்த ஹென்றி நிக்கலஸ் அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் தான் நீங்கள் ஓப்பனிங் இறங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க 3 ரோக்கு பதிலாக. ஸோ அவரை நீங்கள் வேணால் பிக் பண்ணிக்கலாம். தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போல்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறது டிம் சவுத்தி ப்ளஸ் மேட் ஹென்றி. மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ஸோ அவரை உள்ளே கொண்டு வராங்க. தென் இஷ்ஷோதியும் ஒரு நல்ல ஸ்பின்னர் தான், அவரை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒஷேன் தாமஸ் ஒரு புது பிளேயர், அவரை நீ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவரை நீங்கள் வேணால் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேப்ரியல் ஒரு நல்ல ஸ்விங் பவுலர், ஸோ அவரை வேணால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ டீமை பார்த்துக்கோங்க, பிளேயிங் லெவனை பார்த்துட்டு பிக் பண்ணுங்கள். என்னோடய ஒரு டீமை நான் காட்டுறேன், ஷாய் ஹோப், மார்ட்டின் கேப்டில், ஹென்றி நிக்கலஸ், கிறிஸ் கேல வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன், டி கிராண்ட் ஹோம் அண்ட் தென் மிச்சல் சாந்தனா, ஜெசன் ஹோல்டர், ஆண்ட்ரூ ரஸ்ஸல், ஹென்றி, சவுத்தி அண்ட் ஒஷேன் தாமஸ். மேபி வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா ஒரு நியூசிலாந்து ஒரு பேட்ஸ்மேனையோ இல்லை ஆல்ரவுண்டையோ குறைச்சிட்டு இன்னொரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. மேபி ஹிட்மேயரோ இல்லை டேரன் பிராவோ எடுத்துக்கலாம், பிகாஸ் மேபி வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு லோ ஸ்கோருக்கு அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து நிறைய பேருக்கு ஒரு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது, அதனால சொல்கிறேன். பட் இருந்தால் கூட டீமை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிக் பண்ணுங்கள். நல்லா பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்டு.